ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோவுக்குள்ளே போகலாம். நம்ம நாட்டில் அதிகளவு அரிசியை தான் பயன்படுத்துகிறாங்க. ஏன்னா அரிசியில் பலவிதமான ஊட்டச்சத்து இருக்குது. அதே போல் பல ரகமான அரிசிகளும் இருக்குது. ஒவ்வொரு அரிசியும் தனித்தனி குணமுடையது. அந்த வகையில் எந்த அரிசி நமக்கு நல்லது அப்படிங்கிறத பார்க்கலாம். உலகம் முழுவதும் அதிகமாக சாப்பிடக்கூடிய அரிசி வெள்ளை அரிசி. மற்ற அரிசியோடு ஒப்பிடும்போது இந்த வெள்ளை அரிசியில் நிறைய மாவுச்சத்து இருக்குது. குறைந்த அளவில் உள்ள கலோரி கொண்ட உணவுகளை சாப்பிட விரும்புகிறவங்க இந்த அரிசியை கவனத்தோடு எடுத்துக்கணும். இந்த வெள்ளை அரிசி பாலி செய்யப்பட்டது மாதிரி இருக்கும். இதில் நார்ச்சத்து குறைவாக இருக்கும். ப்ரௌன் அரிசி. இந்த ப்ரௌன் ரைஸில் வெளிப்புறத்தில் உள்ள தவிடு லேயர் அப்படிங்கிறது மட்டும் நீக்கப்பட்டு இருக்கும். உட்புறத்தில் பிரான் மற்றும் ஜெர்ம் போன்ற லேயர்கள் வந்து அப்படியே இருக்குமா. இந்த ப்ரௌன் ரைஸ் பாலிஷ் செய்யப்பட்டதை போன்று இருக்காது. இதில் வைட்டமின் B6, மெக்னீசியம், செலினியம், திறமையன் மற்றும் நியசன் இது மாதிரி மினரல்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. இது சர்க்கரை நோயாளிகளுக்கு உகந்த அரிசி. நெக்ஸ்ட் சிகப்பு அரிசி. இந்த சிவப்பு அரிசியை ஹிமாலயன் அரிசி இல்லைனா பூட்டான் அரிசின்னு சொல்லுவாங்க. இந்த அரிசி உயர் இரத்த அழுத்தம், இரத்த சர்க்கரையின் அளவு போன்றவற்றை கட்டுப்படுத்தி எலும்புகளை பலப்படுத்தக்கூடியது. இரும்பு சத்து அதிகம் நிறைந்த இந்த அரிசி உடலுக்கு மிகவும் ஆரோக்கியமானது. நெக்ஸ்ட் கருப்பு அரிசி. கருப்பு அரிசியில் மண் வாசனை அப்படியே இருக்கும். இந்த கருப்பு அரிசியில் வைட்டமின்கள், மினரல்கள், ஆன்டி ஆக்சிடென்ட்கள் போன்றவை அதிகமாகவே இருக்கும். அது கூடவே வைட்டமின் ஈயும் இரும்புச்சத்தும் நிறைய இருக்குது. இது கருப்பு நிறத்தில் இருக்கும். நம்ம இந்தியாவில் அதிக அளவில் நார்ச்சத்து, புரதம், ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைய இருக்கிறது இந்த கருப்பு அரிசி தான். இதுக்கு முன்னே பார்த்தோம் இல்லையா, அது எல்லாத்தையும் விட மிகவும் ஆரோக்கியமான அரிசி இந்த கருப்பு அரிசி தான். இந்த அரிசி வகைகளில் உங்கள் ஃபேமிலிக்கு எந்த அரிசி செட் ஆகுமோ அதை வாங்கி யூஸ் பண்ணுங்கள். குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டில் அதிக அளவு யூஸ் பண்ணக்கூடிய அரிசி இந்த வெள்ளை அரிசி. இதில் தான் இட்லி, பொங்கல், தோசை, ரவை, கிச்சடி, இடியப்பம் இது மாதிரி உணவு வகைகளை தயார் பண்ணுவாங்க. இதில் புரதம், மாவுச்சத்து, கால்சியம், சிங்க், நார்ச்சத்து இது எல்லாம் இருக்கிறதால இதை சாப்பிட்டதும் நமக்கு வயிறு ஃபில்லாகிற ஒரு ஃபீல் ஆகும். இது பசியின்மையை குறைக்கும். இதில் உங்கள் உடம்புக்கு செட் ஆகிற அரிசியை வாங்கி யூஸ் பண்ணுங்க. இயற்கையான உணவுகளை சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க. தேங்க்யூ. நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.